அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவிலிருந்து நாம் நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு புத்தகத்தை பட் கற்க துவங்குகிறோம் ஸ்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு புத்தகத்தில் உள்ள பாடங்களை என்னுடைய மாணவர்கள் தெளிவாக கற்று பயன்பெற விரும்புகிறேன் மேலும் பருவம் இரண்டு புத்தகத்தில் உள்ள பாடங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் கருத்துக்களை உங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ஓகே வெரி குட் ஷேன்ஸ் ஷேன்ஸ் நம்முடைய தமிழ் பாடத்தினை இன்று து துவங்குவோம் நம்முடைய தமிழ் பாடத்தில் பொருளடக்கம் பகுதியில் நமக்கு ஒன்பது தலைப்பிலான பாடங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓகே வாங்க நம்முடைய முதல் பாடம் என்ன என்பதை பார்க்கலாம் நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது பாடல் காவல்காரர் பாடல் பக்க எண் ஒன்று ஓகே ஸ்டான்ஸ் வாங்க காவல்காரர் பாடல் படத்தை பார்க்கும்போதே யார் அந்த காவல்காரர் என்பது நமக்கு தெளிவாக இல்லையா ஆம் நம்முடைய காவல்காரர் பற்றிய என்னென்ன கருத்துக்கள் பாடலில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் படித்து தெரிந்து கொள்வோம் முதலாவதாக பாடலை படிக்கலாம் வாங்க அனைவரும் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும் அப்போதுதான் பாடலில் உள்ள பொருள் நமக்கு தெளிவாக விளங்கும் பாடம் ஒன்று காவல்காரர் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பிவோடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வெட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் ஹடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே இக்கணத்தை நண்பர் அறிய சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழித்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே அழ வள்ளியப்பா ரொம்பவே அருமையான ஒரு பாடல் இல்லையன்ஸ் எஸ் அதாவது ஒரு சோழ கொள்ள பொம்மை ஒரு மனிதன் நிற்பது போலவே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மேலும் அந்த காகத்தின் இறக்கத்தன்மையும் அதனுடைய திட்டமும் நாம் இப்பாடல் மூலம் தெரிந்து கொண்டோம் அதாவது அதோட பொருள் என்ன நாம் முதல்ல வாங்க பொருள் அறிவோம் பக்க எண் மூன்று தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த கொள்ள பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது ஆனால் அஃது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது ரொம்பவே அருமையான ஒரு பாடல் இல்லையா ஸ்ரெண்ட்ஸ் எஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நூல் குறிப்பு பார்க்கலாம் மலரும் உள்ளம் என்னும் நூலின் இரண்டாம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலை பாடியவர் அழ வள்ளியப்பா இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா என்று அழைக்கப்படுகிறார் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்கள் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராயவரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தார் அழவல்லியப்பா அவர்கள் ஒரு கவிஞர் பத்திரிகை ஆசிரியர் குழந்தை எழுத்தாளர் மேலும் வங்கிப் பணியாளர் அழவள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்கான இலக்கியங்களில் படைத்த இலக்கியங்கள் படைத்த மிக முக்கியமான கவிஞர் இவர் இரண்டாயிரத்துக்கும் மேலான குழந்தை பாடல்களை பாடியுள்ளார் எனவே இவரை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா என அனைவருமே செல்லமாக அழைத்தனர் மேலும் இவர் தமிழ் பேரவைச் சம்மல் என்னும் விருது மற்றும் பல விருதுகளை பெற்றுள்ளார் இவ்வாறு குழந்தைகளுக்கான பாடல்களை சிறப்பாக எழுதி குழந்தைகளின் மனதில் இடம் பிடித்த நம்முடைய அழவல்லியப்பா அவர்கள் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தார் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரெண்ட்ஸ் நம்முடைய புத்தகங்களில் பெரும்பாலான பாடல்கள் இவர் எழுதிய பாடல்களே ஆகவே இவருடைய பாடல்கள் அனைத்தும் குழந்தைகளுக்கு விருப்பமான பாடலும் கருத்துகள் நிறைந்த பாடலாகவும் இருக்கும் ஓகே வெரி குட் சான்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வாங்க பேசலாம் பகுதி வாங்க பேசலாம் பகுதி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்துரையாடும் பகுதி இந்த பகுதியில் பெரும்பாலான பணியை மாணவர்கள்தான் செய்ய வேண்டும் ஆசிரியர் கண்காணிக்க வேண்டும் ஆனால் தற்போது நம்முடைய வகுப்பறை வீடியோ வகுப்பறையாக இருப்பதால் ஆசிரியை உங்களுக்காக பாடலை பாடி காட்டுகிறேன் நீங்கள் வீட்டில் பாடலை அழகாக பாடி மகிழ வேண்டும் ஓகே வாங்க முதலாவது வினா கதை பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க வாங்க ஸ்டான்ஸ் பாடலை பாடுவோம் நம்முடைய பாடலின் தலைப்பு காவல்காரர் சத் நட்டை மேலை கோட்டு மாட்டி ஜரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த திரும்பி திரும்பியோடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாம் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி அருகில் வீட்டுக்குள்ளே யாரும் வேலை சென்று கருப்பு கூட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வீட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனேக்காக அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்து வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பரிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்ய கூட செய்து விட்டதங்கே காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே அழ வள்ளி அப்பா ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்டான்ஸ் நம்முடைய முதலாவது வினாவிற்கான விடையாக ஓசை நேயத்துடன் பாடலை பாடி முடித்திருக்கிறோம் வெரி குட் ஸ்டான்ஸ் நீங்களும் வீட்டில் பாடலை பாடி பழக வேண்டும் மகிழ்வுடன் பாடலை பாட வேண்டும் ஸ்டான்ஸ் வெரி குட் அடுத்ததாக இரண்டாவது வினா வாங்க பேசலாம் பகுதியின் இரண்டாவது வினா பாடலின் பொருளை புரிந்து கொண்டு பாடுக ஸ்ராஸ் நம்முடைய குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா அவர்கள் நாம் எளிதாக பொருளை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் பாடலை இயற்றியிருக்கிறார் ஆகவே இந்த பாடலின் பொருள் அனைவருக்கும் படிக்கும்போதே எளிதாக புரிந்துவிடும் ஸோ ஸ்ராஸ் வாங்க பாடலை பாடலாம் நம்முடைய பாடலின் தலைப்பு காவல்காரர் நாம் அனைவரும் அறிந்ததே பாடலை பாடுவோம் சட்டை மேலே கோட்டு மாட்டி ஜரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போல நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்கார நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததால் நேத்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாம் உதவி செய்தால் பயமில்லாமல் இல்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இடுக்கும் இடத்தில் போட்டுவிட்டே கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை காட்சிக்கு போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றார் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியைச் சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தின் நண்பரறிய எடுத்துச் சொல்றேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கோவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே அழ வள்ளியப்பா ஓகே வெரி குட் சான்ஸ் நம்முடைய பாடல் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் லியாசன்ஸ் ஒரு பறவை காவல்காரர் என்று இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு பொருளை பொம்மை என்று கண்டுபிடித்து விட்டதாக அழ வள்ளியப்பா எத்தனை அருமையாக கற்பனை செய்து பாடியிருக்கிறார் சான்ஸ் வரிகோடு வாங்க நம்ம பாடலோட பொருளை நம்முடைய சொந்த நடையில் கூறுவோம் நம்முடைய வினா பாடல் பொருளையும் அது சொந்த நடையில் கூறுக காவல்காரர் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தனில் ராஜா போல நின்று இருந்தார் அதாவது ஒருத்தர் தோட்டத்துக்கு நடுவில் சட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு சரிகை போட்ட வேட்டி கட்டிக்கிட்டு தோட்டத்தோட நடுவில் இருக்காரு அவர் அந்த இடத்துல இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் அவர் இரவு பகல் அதாவது டே அண்ட் நைட்டாகவும் தூங்கவே மாட்டாரு இங்க அங்கன்னு போகவே மாட்டாரு தோட்டத்தோட வலது பக்கம் இடது பக்கம் க வரப்புக்குன்னு எங்கேயுமே போக மாட்டார் அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கேயே தான் நின்னுட்டுருப்பார் அவர் ரொம்ப பெருமையோட காவல் காப்பாரு அவரு பெயர் இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு அந்த தோட்டத்தில் உள்ள தானியங்களை சாப்பிட்ற வரை காகம் குருவி எல்லாம் அந்த காவல்காரர் நிற்கிறத பார்த்துட்டு வந்த வழியே திரும்பி ஓடி போய்டும் பயமாக இருக்குது எங்கள் காவல்காரர் நம்மளை அடிச்சிடுவாரோ அப்படின்னு காற்று பலமாக அடிக்கும் காற்று பலமாக அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ காற்று ரொம்ப பலமாக வீசும் ஆனாலும் அவர் அங்கேயே தான் நிற்பார் கனத்த மழை பெய்யும் ஆனாலும் கால்காரர் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார் அதனால அவருடைய ரொம்பவே அழகான உடைகள் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்டே வந்தது இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி இதை பார்த்துட்டு காகம் இந்த நேரத்தில் அவருக்கு நாம் உதவி செய்தால் இந்த தோட்டத்தில் பயம் இல்லாமல் நம்ம எதை வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் நம்ம இந்த தோட்டத்து மேலே பறந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அருகில் உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் இல்ல வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வீட்டி பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நேரத்தில் போயிட்டு ஒரு கருப்பு கோட் ஒன்று அதுக்கு வெள்ளை சட்டை அவருக்கு கட்டிக்கிறதுக்கு சரிக வேட்டி இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு பறந்து வந்தது எடுத்து வந்து காவல்காரர் இருக்கிற இடத்துல அதை போட்டு வச்சுட்டு உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதிங்க நின்று பார்த்ததெங்கே நீங்கள் இதை போட்டுக்கோங்க நான் அந்த பக்கமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் காவல்காரர் பக்கத்தில் போட்டுட்டு போயிடுச்சு அந்த காகம் காவல்காரர் பழைய உடையை காய் கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை அது போயிட்டு ஓரமாக நின்றுட்டு உட்காந்துட்டு ஒரு மதத்தோட கலையில் பார்த்துட்டுருக்கு காகம் இந்த காவல்காரர் பழைய உடையெல்லாம் கற்றுட்டு புதிய ட்ரெஸ் போட்டுப்பார் நாம் எடுத்துகிட்டு வந்தது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காகம் போயிட்டு ஆவலோடு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு ஆனால் என்னாச்சு காவல்காரர் அவருடைய பழைய உடையை கட்டி போடவே இல்லை ஆ புதிய உடை ரொம்ப அழகாக இருக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு ஆசையோடு அந்த புதிய ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கலாம் அவர் உடனே காகம் அருகில் சென்று ஊற்று நன்றாய் பார்த்த பின்னர் அழடா இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் அதுக்கப்புறம் அந்த காகம் போய்ட்டு அந்த காவல்காரரோட கை மேலே உட்காந்து நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தது அப்போ தான் அந்த காகத்துக்கு தெளிவாக புரிஞ்சுது நான் இந்த காவல்காரர் யாரோ ஒரு மனிதர்னு இருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தின் நண்பரையே எடுத்து சொல்வேன் அதாவது ஒரு வைக்கோல் மேலே துணியை சுற்றி ஒரு பொம்மையாக மனித பொம்மையாக இங்கே நிற்க வச்சிருக்காங்க இந்த விஷயம் இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு காகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களான அனைத்து காகங்களையும் குருவிகளையும் அப்படியே கூவி அழைக்குது காவல் காக்கும் பொம்மை மேலே உட்காந்துக்கிட்டு அழைக்குது அது வேற எங்கேயாவது உக்காந்துட்டு கூப்பிட்டா அந்த பறவைகள் வராது நம்பாதுன்னு காகம் நல்லா யோசிச்சு அந்த பொம்மையோட மேலே ஏறி உக்காந்துக்கிச்சு அந்த பொம்மையோட தலையில் உக்காந்துக்கிட்டு எல்லா பறவைகளையும் கூப்பிடுது கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லுது இது ஒரு பொம்மை இது காவல்காக்கும் மனுஷன் இல்லை ஒரு மனிதர் இல்லை இனிமே நாம் பயம் இல்லாமல் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை சாப்பிடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு அப்படின்னு எல்லாேருக்கிட்டேயும் சொல்லிடுச்சு காகத்தோட புத்திசாலித்தனத்தையும் அதுக்குள்ளே இறக்க குணத்தையும் நாம் இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோமா வெரி குட் அதுபோல் ஒரு தோட்டத்தில் காவல்காக்கும் சோழ கொல பொம்மை எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா யஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் நாம் தற்போது பாடல் பாடலின் பொருள் நூல் குறிப்பு வாங்க பேசலாம் பகுதி பார்த்திருக்கோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிந்திக்கலாமா பகுதி சிந்திக்கலாமா பகுதியில் நமக்கு இரண்டு சூழல் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் முதலாவது சூழல் மீனாவின் அம்மா மீனாவுக்கு மட்டுமின்றி மீனாவின் நண்பர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் இதுதான் மீனாவுடைய அம்மாவுடைய ஹாபிட் அவங்களுடைய பழக்கம் இந்த பழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை வைங்க அடுத்தது சூழல் இரண்டுக்கு போகலாம் வளவனின் அப்பா யார் எந்த உதவி கேட்டாலும் நீ செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார் கூறுகிறார் ஓகே வல்லவனோட அப்பா என்ன சொல்கிறார் நீ யார் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்போது இந்த இரண்டு சூழல்களை பற்றி உங்களோட கருத்து என்ன நீங்கள் எந்த சூழல் சரியானதுன்னு முடிவெடுப்பீங்க அதே போல் எந்த சூழல் நாம் பின்பற்ற வேண்டிய சூழல் என்றும் நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னா இந்த சிந்திக்கலாமா பகுதி முற்றிலும் மாணவர்களுக்கான பகுதி இதில் ஆசிரியரின் தலையீடு என்பது இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இதற்கான விடையை நீங்கள் மட்டுமே குறிப்பிட வேண்டும் ஆகவே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சிந்திக்கலாமா பகுதியில் உங்களுடைய கருத்தை அனைவரும் பதிவிட வேண்டும் ஓகே வெரி குட் ஸ்டான்ஸ் ஸ்டான்ஸ் என்ற பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம காவல்காரர் பாடலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பாடியிருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் அவர் வீடியோ ஷேர் அவர் வீடியோஸ் டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் நம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இப்பாடலை பாடலின் வீடியோ பதிவை பகிர்ந்திடுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்முடைய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைத்துவிடும் ஓகே நன்றி வணக்கம்